ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், எப்போதும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கான வந்து முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதான் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் வந்து என்றைக்குமே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களோட என்ன மனசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்ம பேசணும், பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம விட்டுட்டு வந்து தூரத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம மேலே வந்து பாசமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம நடத்த ஆரம்பித்தோம்னாலே வந்து எந்த ஒரு உறவுலையுமே வந்து ஒரு பிரச்சனைங்கிறதே கிடையாது. அதுதான் நம்ம இன்றைக்கி செய்யாமல் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மா யாராக இருந்தாலும், அண்ணன் தங்கை யாராக இருந்தாலுமே அவங்களோட உங்கள் உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட என்ன மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்க பாருங்க. அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷங்கிற ஒரு விஷயம் வரும். நம்மளோட உறவுலையும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உறவை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான சில முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அது நம்ம வாழ்க்கையை வந்து ஓரளவு நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான ஒரு நம்மளே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா வந்து தினேஷோட கதை தான். தினேஷ் அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வந்து கம்பெனியில் வந்து மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, வந்து எல்லார் வீடுகள்லேயும் வந்து இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான். அவர் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து சில வந்து அவங்க இன்னும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களால் வந்து அக்கா வந்து எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட வந்து அவங்க மாமாவோட வந்து இது பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் வந்து பிரச்சனையாகி வந்து வீட்டில் வந்து இருந்தாங்க. 2 வருஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மாமாவும் கூப்பிடவே வரல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து அது மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து வந்துச்சு. அப்போ வந்து தினேஷ் வந்து எதுவுமே வந்து ஒன்றுமே சொல்லலை. அவங்க அக்கா கிட்டே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னார், அக்கா இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீ அவரோட 1 வருஷம் வாழ்ந்திருக்க, இப்போ 2 வருஷத்தில் வந்து நீங்கள் தான் இருக்கிற, நானும் எதுவுமே கேட்டுக்கலை. நீ வந்து இங்கே 2 வருஷத்தில் நான் எதுவுமே உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் எதுவுமே பேசினதில்லை. ஏன்னா அப்பா இல்லாததுனால நான் தான் ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் வந்து உனக்கு எல்லாமே பண்ணோம். அம்மா தான் மாப்பிள்ளை பார்த்தாங்க எல்லாமே. உன்னோட நீ வந்து உன்னோட வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச. அப்படி இருக்கிறப்போ நீயும் சந்தோஷமாக தான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட. ஆனால் அதில் சில விஷயங்கள் வந்து உனக்கு பிடிக்கலையோ இல்லை அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இதாகுதோ, அதனால வந்து நீ வந்து உனக்கு இந்த வாழ்க்கை வந்து நீ ஏற்றுக்கிறியா என்னங்கிறத நீ தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மனதளவில் ஏதாச்சும் பிரச்சனைகளாக இருந்தால் நம்ம வந்து பேசி வந்து சரி பண்ணிக்கலாம், இல்லை நம்ம விட்டு கொடுத்து போகலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உறவில் நம்ம செய்யலாம். ஆனால் எதுவுமே வந்து நீ வந்து சரியில்லை, எப்படி சொல்கிறது, பணங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு வாழ்க்கைங்கிற ஒரு இதை நினைக்கிறவங்களாம் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ என்ன முடிவெடுக்க போகிற அடுத்தது, அதனால் நீங்கள் தான் அக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, நீ வந்து இந்த விஷயத்த வந்து என்கிட்ட நீ 1 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன்னா நானே இந்த முடிவை தான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அவங்களே அந்த முடிவை எடுத்துட்டாங்க, அதுவும் நமக்கு நல்லது தான் தம்பி. ஏன் அப்படின்னா, இப்போ 1 வருஷம் நான் வாழ்ந்தாலும் அவங்கக்கிட்ட நான் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டெய்லியுமே வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால வந்து அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து நம்மளால் தொடர்ந்தாலுமே வந்து சந்தோஷங்கிறது இருக்காது நமக்கு. இப்போதைக்கு நான் அவங்க கேட்குற ஒரு பணத்தையோ இல்லை அவங்க கேட்குற விஷயங்களை நம்ம செஞ்சால் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயங்கள்லேருந்து அவங்க புதுசாக வந்து பிரச்சனைகளை ஆரம்பிப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை வந்து நான் அந்த உறவு வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு மனசில் பக்குவப்பட்டிருந்தால் நானே இந்த முடிவு எடுக்கலான்னு இருந்தேன், அவங்களே முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு சார்பாக வந்து ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம். அவங்களும் வந்து அக்காவுக்கு பிடிக்கலையே அவங்களே வந்து இப்போ டிவோர்ஸ்க்கு வந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை, 1-3 மாதத்தில் கிடச்சிடும், நம்ம இது பண்ணோன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்காவும் வந்து சொன்னாங்க, நான் வேலைக்கு போகிறேன், 2 வருஷம் வீட்டில் இருந்தது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன் தம்பி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் சொன்னாங்க, அவளும் வேலைக்கு போகட்டும், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு அந்த ஸ்கூல்லேயே கூப்பிட்றாங்களாம், இப்போ வந்து அவள் வேறு எக்ஸஸாக வந்து இந்த 2 வருஷத்தில் வர படிச்சிருக்கா வேறு, அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரட்டும்ப்பா, நல்ல வேலையை அவங்களே கொடுத்தாங்கன்னா நம்ம போக சொல்லுவோம். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் மன மாறுதலுக்கு இதே விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவளோட மனநிலை தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரி, ஏன்னா அக்காவுக்கும் கொஞ்சம் வந்து மாற்றம் வேணும், அதனால் நம்ம வந்து வேலைக்கு அனுப்பலாம், நானே வந்து நாளை காலையில்
அவங்க சொல்கிற இடத்துல நான் போயிட்டு விட்டுட்டு வரேன், விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன், இதை போட்டு நீ யோசிச்சுட்டு இருக்காத. இப்போ முதல் வாழ்க்கை சரியில்லைன்னு யாருமே இருந்துடுறதில்ல, அடுத்த ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. இதை நீ யோசிச்சுட்டு இன்னொரு ஒரு இதில் வந்து அவங்க விருப்பத்துக்கு தான் நம்ம முடிவு எடுக்கணும், நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளைங்கிறதுனால நம்ம வசதி வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி அக்காவுக்கு ஒரு மாறுதல் வேணும்ப்பா, நீ வந்து இந்த விஷயத்தில் எதுவும் சொல்லாத அப்படின்னதுக்கு நான் இந்த விஷயத்தில் என்னமா சொன்னேன், நான் அப்போயே சொன்னேன் இந்த இடம் நம்மளுக்கு சரியாக வராதுன்னு நம்ம முதலே சொன்னேன், நீங்கள் தான் சொன்னாங்க, மாதிரி அத்தை சொல்கிறாங்க சித்தி சொல்கிறாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நல்ல இது நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இன்றைக்கி யார் நம்ம வந்து நம்ம அக்காவோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னதுக்கு அம்மாவுக்கிட்ட நான் அதுக்கு மேலே பேசலை, ஏன்னா அவங்களும் உடம்பு முடியாதவங்க, எதையாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அவங்க ஏதாச்சும் யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு முடியாமல் போயிடும். நமக்குன்னு இருக்கிறது அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்கங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. சரிம்மா நீ விடு, அதை பற்றி யோசிக்காத, அக்கா கிட்டேலாம் இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நாளைக்கு நாளைச்சிட்டு போகிறேன் அக்கா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி போனேன். அப்புறம் என்னோட மேனேஜர் ஃபோன் அடித்தார், ஒரு இடத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ப்பா திடீர்னு, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போனோம். அப்போ எங்கள் டீமில் இருக்கிற ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இது மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்கப்பா, ஒன் மந்த் இங்கே ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும், வேணால் வந்து நம்ம போயிட்டு வேணால் ட்ரை பண்ணலாம், நீங்கள் வேணால் யாராச்சும் அதை அட்டன் பண்ணுங்கள், வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு வந்து இந்த ட்ரைனிங் மூலயமா நீங்கள் ஒரு வாரம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து அதில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு கம்பெனிலேருந்து 5 பேரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரீயாகவே வந்து எல்லாமே ஃபுட்டு எல்லாமே இது பண்ணி அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேயே வெளிநாட்டிலேயே அந்த பிரான்ச்சில் நம்மளோட இது தான், இங்கே இருக்கிறவங்களோட இதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவங்க ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு ஜாப் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த 1 மாதம் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா கூட நம்ம கம்பெனிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை வேறு இடத்துல கூட நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேனேஜர் சொன்னார். சரி சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து இங்கே 1 வீக் வந்து ட்ரைனிங் நடக்க போகுதுப்பா, அது வந்து நார்த் இந்தியா சைடு வந்து நடக்குது, கொல்கத்தாவோ ஏதோ சொன்னாங்க அந்த ஏரியாவில் நடக்குது, ஒரு வாரம் நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வந்து அப்படியே அமைதியாகவே உட்காந்துருந்தேன். அப்புறம் என் பக்கத்தில் இருக்க என் டீம் மெம்பர், வாங்கப்பா போயிட்டு வரலாம், அங்கே நம்ம ட்ரைனிங் போடணும் இல்லை அட்லீஸ்ட் வந்து சுற்றி பார்த்துட்டாச்சும் வரலாம் அந்த ஏரியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி நம்மளும் வந்து எங்கேயுமே தான் போகாமல் 3 வருஷமாக ஒரே இதில் தானே இருக்கிறோம், எங்கேயும் வெளியிலையும் போகலை, அக்கா விஷயம் இது மாதிரி ஆனதுலேருந்து சரி ஒரு மாறுதலாக இருக்கும் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். அவங்க அதுக்கப்புறம் சரி நீ நேமெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மேனேஜர் சொன்னார், எல்லோரும் வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து கிளம்பிடுங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்டே சொன்னது மாதிரி 1 வீக் ட்ரைனிங்மா வெளில போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரிப்பா போயிட்டு வா, ஒன்றும் இல்லை, நானும் அக்கா வந்தோடனே நான் வந்து சித்தியை வர சொல்லிடுறேன், அவங்க பக்கத்தில் தானே இருக்காங்க, சித்தியை வர சொல்லிடுறேன், வர சொல்லி அவங்க எங்களுக்கு துணையாக இருப்பாங்க, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸு, மறுநாள் வந்து ஈவினிங்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சரிப்பா நாளைக்கு நீ அக்காவை மட்டும் கொண்டு அவங்க சொன்ன ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் வந்து அக்கா வந்து அந்த இன்டர்வியூக்கு போகணுமோ அந்த இன்டர்வியூக்கு நீ அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அக்கா கிட்டே சொன்னேன், நாளைக்கு காலையிலேயே நீ எப்போ கிளம்புணுன்னு சொல்கிறியோ சொல்லிருக்கா, நான் வந்து சீக்கிரமாக கிளம்புறதா இருந்தால் அவனை அழைச்சிட்டு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன்க்காரன், இல்லைப்பா 9 மணிக்கு போனால் போதும், இங்கே 10 மணிக்கு தான் இன்டர்வியூ, நம்ம இங்கேருந்து 9 மணிக்கு போனால் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour தான் ஆகும், ஏற்கனவே வேலை பார்த்த ஸ்கூலோட இன்னொரு பிரான்ச்சு தான் அது, அங்கே தான் வந்து ஏன்னா இப்போ இந்த முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூலில் வந்து இப்போதைக்கு வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால அங்கே வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்றதுக்கு சரி சரி அப்போனா வந்து நீ அங்கே போய் இது பண்ணிக்கலாம், நாளைக்கு நான் அழைச்சிட்டு போய் விட்டுறேக்கா நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்கை பற்றிலாம் அக்காட்ட சொன்னேன், நீ அதுக்கெல்லாம் போ, அப்போ தான் உனக்கும் வந்து இதுலேயே இருந்தனா உனக்கு என்ன வெண்ணான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நல்லது தானே, அதில் இருந்தனா உனக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு அதுக்குன்னு இல்லைக்கா, இங்கே வீட்லேயே நம்ம இதாக இருக்கோம், ஆஃபீஸ் வீடு இப்படி தானே இருக்கும், அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என் டீமில் இருக்கார்ல ராம்னு ஒருத்தர், அவர் தான் வந்து சரி சும்மாச்சும் போயிட்டு வருவோம்ப்பா, ட்ரைனிங் இது பண்ணுறோமோ இல்லையோ ஓரளவு சுற்றி பார்த்துட்டு வரலாம் 1 வாரம் அப்படின்னு சொன்னார். அதனால தான்க்கா எனக்கே போக வந்து உங்களையெல்லாம் விட்டுட்டு போக விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு.
அப்புறம் அவர் தான் சொன்னார், நம்ம இங்கே எதனா ஆஃபீஸ்